रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं करश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताघ्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। இதுவரை எல்லா பிரபந்தங்களுக்குமே ஆன பொது தனியங்களை பார்த்தோம். பிறகு திருவாய்மொழி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி கண்ணனின் சிறுத்தாம்பு அதை அனுசந்தானம் செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்து அதன் அர்த்தத்தையும் நாம் பார்த்தோம். கண்ணனின் சிறுத்தாம்பு அர்த்தத்தை சுருக்கி இன்பத்தில் இறைஞ்சது பேற்று பேற்று என்று ஆரம்பித்து சுவாமி தேசிகன் ஒரு பாசுரத்திலே அழகாக அருளிய அந்த வைபவத்தையும் பார்த்தோம். இப்பொழுது திருவாய்மொழி ஆரம்பம். திருவாய்மொழிக்கே ஆன தனியன்கள், திருவாய்மொழி தனியன்கள் அதை பார்க்கலாம். முதலில் ஒரு சம்ஸ்கிருத தனியன், அதன் பிறகு தமிழ் தனியன்கள். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹசிரசாகோபநிஷத்சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். இந்த தனியன் ஸ்ரீமன் நாகமுனிகள் அருளி செய்தது. நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் என்று திருவாய்மொழியாகிற திராவிட வேதத்தையே ஒரு சமுத்திரமாக ரூபணம் பண்ணி அதை நான் நமாமி என்கிறார், நமஸ்காரம் செய்கிறேன் என்கிறார். திருவாய்மொழியை திராவிட வேதம் என்று சொல்வார்கள், அதாவது தமிழ் மறை. வேதம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது, அதை வேதம் தமிழ் செய்தவர் இவர் நம்மாழ்வார், அதனால் அதுக்கு தமிழ் வேதம் என்றே பெயர். திருவாய்மொழியை தமிழ் வேதம் என்றே பெயரிட்டு முதலிலேயே முதல்கவியாழ்வாரே சொல்லிவிட்டார். இது ஏதோ சம்பிரதாயத்திலே வந்த பெயர் அப்படிங்கிறது மட்டுமல்ல, ஆழ்வார் எழுதியிருந்த சமயத்திலேயே மதுரை ஆழ்வாரே நிற்க வேதியார் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்று வேதத்தினுடைய அர்த்தம்தான் இது என்பதாக சொல்லிவிட்டார். அதனால அன்று தொட்டு ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய விஷயம் இது. அந்த திராவிட வேதம் அப்படிங்கிற தமிழ் வேதம் திருவாய்மொழி, அதை வந்தேன், அதை நமஸ்காரம் செய்கிறேன், அதை நமாமின்னு இங்கு வருது. நமாமியகம் திராவிட வேத சாகரம். அந்த திராவிட வேதத்தை சாகரம் என்று சொல்கிறார். சாகரம்னா சமுத்திரம். சமுத்திரத்துல என்ன விஷயங்கள் இருக்கோ அந்த மாதிரி இதுலயும் அத்தனை விஷயங்கள் இருக்கா. இந்த ஸ்லோகத்துல ரெண்டு அர்த்தம், சமுத்திரம்னு பார்த்தா ஒரு அர்த்தம் வரும், திருவாய்மொழின்னு பார்த்தா ஒரு அர்த்தம் வரும், ரெண்டு அர்த்தம் வரும் ஸ்லோகத்துக்கு. அப்படியாக ஸ்லோகத்தினுடைய அமைப்பு. சமுத்திரத்தை நாம் அவகாசனம் பண்றதுக்கு முன்னாடி, ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி சமுத்திரத்தை சேவிக்கணும் இருக்கு, கீழ் விழுந்து சேவிக்கணும். அதுக்கப்புறம் பிரார்த்தனைகள் உபஸ்தானங்கள்லாம் பண்ணணும். உபஸ்தானம்னா கைகூப்பி பிரார்த்தனம். அப்புறம் ஒரு வேத மந்திரம் ஒன்று சொல்லணும், சமுத்திராய வயுனாய சிந்து நாம் பதயே நமஹான்னு ஆரம்பிச்சு மந்திரம் ஒன்று, சமுத்திராய நமஹா சிந்து நாம் பதையே நமஹா என்று வரும். அதுல அப்படி சமுத்திரத்தை நமஸ்காரம் பண்றதுங்கிறது ஒரு வைதிகமான வழக்கம். அதுக்கப்புறம்தான் அந்த சமுத்திரத்துல உள்ளுக்குள்ள இறங்கி சமுத்திர ஸ்நானம் அப்படின்னு விதிப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் எழுந்து வந்து தர்ப்பணம் பண்ணணும். இத்தனை இருக்கு அதுல. இப்போ திருவாய்மொழி அப்படிங்கிற ஒரு சமுத்திரத்துல இறங்கி
அதை நாம் அனுபவம் பண்ண போறோம். அந்த சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ண போறோம்னா என்ன அர்த்தம் கேட்டா, அந்த சமுத்திரத்துல அர்த்த அனுபவம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சமுத்திராய நமஹான்னு வேதம் சொன்ன ரீதியிலே திருவாய்மொழிங்கிற அந்த சமுத்திரத்துக்கு நமஹா நமஸ்காரம் பண்ணணும். அப்படி அழகா இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. திருப்பார் கடலுக்கு சமமாக இதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் இதெல்லாம் சமுத்திரத்துக்கும் பொருந்தும், திருவாய்மொழிக்கும் பொருந்தும். சமுத்திரத்துல பக்தாமிரதம், பக்த அப்படின்னா பாகம் பண்ணப்பட்ட அர்த்தம். அமிர்தம் அமிர்தத்தை பாகம் பண்ணி கொடுத்தது. அந்த ஒரு நாள் பெருமாள் கங்க கடல் கடைய அதிலிருந்து அமிர்தம் வந்தபடினாலே சமுத்திரத்திலிருந்து தானே அமிர்தம் வந்தது. அதனால சமுத்திரமே அமிர்தத்தை பிரித்து கொடுத்த மாதிரி இருக்கான். அதனால அமிர்தம் எதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டதோ அந்த சமுத்திரம் என்ன அர்த்தம். பக்த அமிர்தம் அமிர்தத்தை பங்கு கொடுத்தது என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பொதுவாக வியாக்கியானங்கள்ல இருக்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டா, பக்தர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தது. பக்தர்கள்னா தேவர்கள். தேவர்கள்லாம் பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திச்சாலாம், எங்க செல்வங்களை எல்லாம் மற்றவர்கள் அபகரிச்சுட்டு போயிட்டா, அதனால அந்த செல்வத்தை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும், தேவலோக ஐஸ்வர்யங்கள்லாம் போயிடுதுன்னு சொல்ல பெருமாள் பார்த்தா பிராட்டியினுடைய கடாட்சத்தினால இவளுக்கு ஐஸ்வர்யம் திரும்பி வரணும். அதனால பிராட்டியினுடைய கடாட்சத்துக்காகவும் இவளுக்கு என்னைக்கும் ஆபத்து வராமல் இருக்கிறதுக்காகவும் அமிர்தத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகவும் நீங்கள் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டார். அவர்கள்லாம் தேவர்களும் அசுரர்களும் அப்புறம் சேர்ந்து வந்திருந்து குறிப்பா பெருமாளோட சகாயத்தோடு கூட கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தார்கள். இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அதனால தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் கடைஞ்சா கூட அதுல தேவர்கள் தான் பக்தர்களா இருந்து கடைஞ்சாலாம். ஏன்னா பெருமாள் மூலமா அந்த காரியத்தை சாதிச்சுட்டா அவன் பக்தன், வேற உபாயத்து மூலம் காரியத்தை சாதிச்சுட்டா அவன் பக்தன் இல்லை, அப்படிதானே. அதனால பக்தர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தது அப்படின்னு அர்த்தம் சொல்றது உண்டு. இல்ல முதல்ல சொன்ன மாதிரி பக்தம் அப்படின்னா பிரிச்சு கொடுத்தது அர்த்தம், பாகம் பண்ணி கொடுத்தது, அமிர்தத்தை பாகம் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிற அர்த்தம் அடியனுடைய தமையனார் அடியனுடைய பிதாமகர்கள் சாதிக்கிற வழக்கம். விஸ்வஜனானுமோதனம் சமுத்திரமானது எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சமுத்திரத்தின் கரையில் இருந்துட்டு எத்தனை நாள் வேணா பார்த்துட்டே இருப்பான், அது பார்க்கறதே ஆனந்தமா இருக்கும். அது இல்ல உள்ள போய் குளிக்கிறதும் ஆனந்தமா இருக்கும். ஜனங்களுக்கு ஆனந்தத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடியது கடல். எல்லா ஜனங்களுக்கும், படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழைன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லா ஜனங்களுக்கும் அனுமோதனம் பண்ணக்கூடியதாக இருக்கு. மூன்றாவது சர்வார்த்ததம், எல்லா அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடியது. ரத்தனங்கள் முத்துக்கள் முதலான பல விஷயங்கள் சமுத்திரத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மழை மேகம் உப்பு முதலானதெல்லாம் கூட கிடைக்கும். மனிதனுக்கு தேவையான பல விஷயங்களை சமுத்திரம் நமக்கு கொடுக்கிறது. அதுவும் இல்லாமல் உள்ள இருக்கிற மிருகங்களுக்கு, சமுத்திரத்துக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவிகளுக்கு மொத்தமே சமுத்திரம் தான். எல்லா ஆகாரங்கள் எல்லாமே அங்கேயே கிடைக்கிறது. அதனால சர்வார்த்ததம் எல்லா பொருளையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. இது திருஷ்ட வழியில, கண்ணுக்கு நேரம் தெரிஞ்ச வழியில, கண்ணுக்கு நேரம் தெரியாத வழியில சமுத்திரஸ்தானம் பண்ணா ரொம்ப விசேஷமானபடினால புண்ணிய பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது. சேதுஸ்தானம்னா நஜானே ஸ்நானஜம் பலம்னா, சேதுல ஸ்நானம் பண்ணா என்ன பலன்னா அது எனக்கு தெரியாது. முக்தி தன் தரிசனா தேவ, அந்த சேதுவை பார்த்தாலே மோட்சம் தான். ஞானமெல்லாம் எவ்வளவு பலம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றது, அந்த அளவு பலம் உண்டு, கணக்கிட முடியாத அளவு பலம் உண்டு. அதனால புண்ணிய பலன் முதலான பலன்களை எல்லாம், அதுவும் விசேஷ காலத்துல சமுத்திரஸ்தானம் பண்ணா விசேஷ பலன் இப்படிலாம் உண்டு. அதனால எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது, எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியது, திருஷ்ட அதிருஷ்ட பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது சமுத்திரம். அடுத்தது சகஸ்திர சாகோபனிஷத் சமாகமம், பலவிதமான நதிகள்லாம் சமுத்திரத்துல வந்து கலந்திருக்கு, எல்லா நதிகளுடைய சமாகமம் அது சமுத்திரங்கிறது.
அந்த நதிகள்லாம் எங்க இருந்தோ வருது எல்லாம் இங்க உபநிஷத் சமீபத்துல கிட்ட வந்து கலக்கிறதுன்னு அர்த்தம் தானா வந்து கலக்கிறது சமுத்திரம் அங்க போல நதிகள்லாம் நேரம் இங்க வருது ஒவ்வொரு நதிக்கும் எத்தனையோ கிளை நதிகள்லாம் இருக்கு ஒரு கங்கா நதி வந்து சமுத்திரத்துல விழுறது அப்படின்னா கங்கா நதிக்கு எத்தனையோ கிளை நதிகள் உண்டு காவேரி சமுத்திரத்தை கலக்கிறதுனா காவேரியுடைய கிளை நதிகள் நூத்து கணக்குல உண்டு அப்படி ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய கிளை நதிகள்லாம் சேர அதெல்லாம் நதிக்கு சாக்கைகள் போல பல பிரிவுகள் இருக்கு அத்தனை பிரிவுகளுடன் சேர்ந்த அந்த நதியானது நேர சமீபத்துல சமுத்திரத்து கிட்ட வந்து சமுத்திரத்துல சமாகமம் பண்ணிடும் வந்து சேர்ந்துடுறதா ஆக சகஸ்திர சாக உபநிஷத் சமாகமம் அப்படி சமுத்திரமானது பக்தாமிரதமா இருக்கு விஸ்வ ஜனானுமோதனமா இருக்கு சர்வார்த்ததமா இருக்கு சகஸ்திர சாகோபநிஷத் சமாகமமா இருக்கு இப்போ ஸ்ரீ சடகோப வாங்மயம் ஒன்று சொல்லிருக்கிறது இல்ல நம்மாழ்வாருடைய வாங்மயமாகிற ஒரு சமுத்திரம் இருக்கும் வாக் அப்படின்னா திருவாய் திருவாய் மொழி நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி ஆகிற சமுத்திரத்தை இப்போ சேவிக்கிறார் இந்த திருவாய் மொழியிலையும் இதெல்லாம் சேர்ந்திருக்கு பக்தாமிரதம் விஸ்வ ஜனானுமோதனம் பக்தாமிரதம் அப்படின்னா பக்தர்களுக்கு அமிர்தம் போல இருப்பது ஆழ்வாருடைய திருவாய் மொழி தொண்டர்க்கு அமுதுன்ன சொன்ன சொல் மாலைகள் அப்படின்னு வரும் தொண்டர்களுக்கு அமுது ஊட்டலாம் போல இந்த திருவாய் மொழி இருக்கா அத்தனை மதுரமா இருக்கு அத்தனை போக்கியமா இருக்கு திருவாய் மொழி இருந்தால் வேற எதுவுமே வேண்டாம் என்று சொல்லும்படியாக அத்தனை போக்கியமா இருக்கான் அதுவும் ஸ்ரீமன் நாகமுனிகள் அவர் இதையே பரம போக்கியமாக நினைத்திருந்தார் நாதமுனிகளை பார்த்தோம்னா அவர் யோகம் கைவரப்பெற்றவர் ஆனால் அவர் உட்காந்து ஆத்துல உட்காந்து யோகம் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு திருவாய் மொழிக்கு வர்றார் அது மட்டுமல்ல யோகத்திலே சாட்சாத்தாக கண்ணனையே நேரே பார்க்கக்கூடியவர் இவருக்கு நேர கண்ணன் வந்து உட்காந்து போனான் எங்கும் பக்கம் நோக்கறியார் என் பைந்தாமரை கண்ணனே இன்னும் வேற எதையும் பார்க்காமல் இவரையே பார்த்துன்னு உட்காந்துருப்பானாம் கண்ணன் அப்படி கண்ணனை சாட்சா்காரம் பண்ணக்கூடியவர் ஆனா அவர் அதை காட்டிலும் திருவாய் மொழி ஆனந்தமா இருக்கு மனசுல கண்ணனை யோகம் பண்ணி சாட்சாத்தா கண்ணுல சாட்சாத்தா கண்ணனை பார்க்கறத காட்டிலும் காதுல திருவாய் மொழி கேட்டு பகவான் மனசுல தெரிக்கிறது பரம போக்கியமா இருக்கு என்ன நினைச்சாரா அவர் ஸ்ரீமன் நாதமுனிகள் தரிசன பிரவர்த்தகர் நாதோபஜம் பிரவருத்தம் சொல்றார் சுவாமி தேசிகர் நம்முடைய தரிசனம் நாதமுனிகள் கிட்டே இருந்தா ஆரம்பம் எல்லா தத்துவங்களையும் சாட்சாத்தாக உள்ள கை நெல்லிக்கணி போல மொத்தமும் தெரிஞ்சின்றவர் அற்புதமான ஜானம் உடையவர் ஆச்சரியமா விசாரம் பண்ணக்கூடியவர் நியாய தத்துவம் முதலான உத்தமமான சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவர் நியாய சாஸ்திரத்தையே ரொம்ப அழகா திருத்தி அமைக்கக்கூடியவர் அவர் இதெல்லாம் இருந்தாலும் திருவாய் மொழியிலே ஆழங்கால் பட்டு திருவாய் மொழியை பரம போக்கியமா நினைத்து அதை பிரச்சாரம் செய்தார் அப்பதான் அவருடைய ஒரு போக்கியத்துவம் நமக்கு புரியும் ஏதோ வேற எதுவும் தெரியல வேற எதுவும் முடியல அதனால இங்க வந்தார் திருவாயிட வந்தாருங்கிறது கிடையாது மகா சாஸ்திரக்காரராக இருந்துட்டு மகா வித்வானாக மகா பண்டிதராக வார்த்தைகள்லாம் போறாது ஏன்னு கேட்டால் நாதமுனிவருடைய ஞானம் நமக அச்சிந்திய அற்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசியே அப்படிங்கிற ஆனா மக்கான ஞானம் அக்லிஷ்டமான ஞானம் அச்சிந்தியமான ஞானம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது அவரால் தான் நம்ம விசிஷ்டாத்வைத தரிசனம்னு ஒரு தரிசனமே ஒரு பிலாசபியே அவர் ஏற்படுத்தி வச்சதா இன்னைக்கு வந்திருக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஞானமுனிகள் மகாஜானி மகா யோகி பகவான சாட்சாத்தா கை கண்ணுக்கு நேரம் பார்க்கக்கூடியவர் மகாபக்தர் அவர் திருவாய் மொழியிலே ஊறி நின்றார் அப்படின்னா அது எத்தனை உயர்ந்ததாக இருக்கணும் அவர் சாதாரணமாக எல்லாத்தையும் விட்டவர் அதை காட்டிலும் இது வசத்தி நினைச்சாராம் வைகுந்தமே இருந்தா கூட அதை காட்டிலும் திருவாய் மொழி வசத்தி அப்படி நம்மாழ்வாருக்கு அமிர்தமா இருக்கு பக்தர்களுக்கு அமிர்தமா இருக்கு நம்மாழ்வாருக்கு அமிர்தமா இருக்கு மாத்திரம் இல்ல நாதமுனிகள் போன்ற பக்தர்களுக்கு அமிர்தமாக இருக்கு நம்மை போன்றவர்களுக்கு கேட்க வேண்டாம் நமக்கு இது பரம போக்கியமாக இருக்கும்
ஆக பக்தாமிரதம்னா பக்தர்களுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடியது. இன்னொரு அர்த்தம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, அமிர்த ரசத்தை கொடுக்கக்கூடியது. மோட்ச ஆனந்தமே இதுதான், வேற அமிர்தம் வேண்டாம். பொதுவாக அமிர்தம் அப்படின்னா தேவர்களுக்கு கடல்ல இருந்து எடுத்து கொடுத்து அமிர்தத்தை சொல்லுவா. ஆனா வேதாந்த சாஸ்திரத்துல அமிர்தம் அப்படின்னா மோட்சம்னு அர்த்தம். ஏன்னா மிருதம் மரணம் கிடையாது, மோட்சத்துக்கு போயாச்சா திருப்பி சம்சாரம் கிடையாது, சாஸ்வதமா அங்கே இருக்கலாம். அதனால அதுவும் இல்லாம அமிர்தம் அப்படின்னு பரவ போக்கிவா இருக்கிறபடினாலேயும் மோட்சத்தை தான் அமிர்தம்னு சொல்ற வழக்கம். இங்க பக்தர்களுக்கு மோட்ச ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான். மதுர்கவிகள் மாதிரி வேற எதுவுமே வேண்டாம். பாவின் இன்னிசை பாடி பிரிவனை, மோட்சம் கூட வேண்டாம். திருவாய்மொழியை இன்னிசையை பாடிக்கொண்டே நாங்கள் தெரிந்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி பக்தர்களுக்கு மோட்ச ரசத்தை இங்கேயே கொடுக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி. இதை கேட்டு இதை பாராயணம் பண்ணி இது அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணினால் இதுவே போரும் என்று நினைக்கும்படி இருக்குமா? பக்தாமிரதம். அடுத்து இரண்டாவது விஸ்வஜனானுமோதனம், எல்லா ஜனங்களுக்கும் அனுமோதனம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. திருவாய்மொழி வந்தபடினாலே தெரியாத மரநிலைகள் எல்லாம் தெளிய முடிகிறதுன்னு பல பேருக்கு சந்தோஷம். வேதத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் புரியாம இருந்தால், வேதத்தினுடைய பரமதாற்பரியம் புரியல, பரமார்த்தம் புரியல அப்படின்னா திருவாய்மொழி கை கொடுக்கிறது. அதனால இதை வச்சுட்டு வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் புரிஞ்சிருக்கிற அப்படின்னால வண்டிகர்களுக்கு எல்லாம் அனுமோதனம், ரொம்ப சந்தோஷம். ஆகா இப்படி பிரபந்தம் நமக்கு கிடைச்சிருக்கு, இது சந்தோஷம். விஸ்வஜன எல்லாருக்குமே சந்தோஷம், பண்டிதர்களுக்கு மாத்திரம் இல்ல. வேதம் அறியாதவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, அதான் திருவாய்மொழி இருக்கே அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம். வேதம் தெரிஞ்சவர்களுக்கு என்னன்னு கேட்டா, திருவாய்மொழி இருக்கு, வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். ஆக பண்டிதர்கள் பாமரர்கள் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே அனுமோதனம், எல்லாருக்குமே பாராட்டு பெறும்படியாக, எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது இருக்கான். இன்னும் ஒரு விதமா சொன்னோம்னா, சாட்சாத் வேதாந்தங்கள் எல்லாம் எல்லாருக்கும் அனுமோதனம் பண்ணும்படி இருக்காது. ஏன்னா அதுல அதிகாரி வித்தியாசம் உண்டு. வேதாந்தங்களை சில பேர் தான் படிக்கலாம், சில பேர் படிக்கக்கூடாது என்கிற நியமங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அந்த நியமங்கள் எதுவுமே திருவாய்மொழிக்கு கிடையாதானபடியினால விஸ்வஜன அனுமோதனம் எல்லாருக்கும் அனுமோதனம் பண்ணும்படி இருக்கு இந்த திருவாய்மொழி. ஜாதி வித்தியாசம் இல்லாமல், எந்த வித்தியாசமுமே இல்லாமல் எல்லாரும் இங்கே ஈடுபடலாம். சமுத்திரம் மாதிரி, சமுத்திரம் எப்படி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அந்த மாதிரி இதுவும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. சர்வார்த்ததம். மூணாவது எல்லா அர்த்தத்தையும் கொடுக்கும், எல்லா புருஷார்த்தத்தையும் கொடுக்கும் திருவாய்மொழி. நாடும் நகரமும் நன்குடன் காண நான் என்னை உறுதி பண்ணி வீடும் பெருத்தி தன் மூலகுக்கும் தரும் ஒரு நாயகமே என்று அவர் அழகாக அருள் செய்கிறார். கேடில் விழிப்புகள் கேசவனை குருகூர் சடகோபன் சொன்ன பாடலோராயிருத்துள் இவை ஒரு பத்தும் வல்லாறு. திருவாரூரில் படித்தால் அந்த பத்து வாசம் படித்தால் என்ன பலன் கேட்டால் எல்லாம் கொடுக்கும். நாடும் நகரமும் நன்குடன் காண எல்லாரும் கொண்டாடும்படியாக எல்லா பலனையும் கொடுத்து வீடும் பெருத்தி தன் மூலுக்கும் தரும் ஒரு நாயகன். கொள்ளக்குறைவிழன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் என் வள்ளன் மாமணி வண்ணன் என்று ஆழ்வார் சொன்ன மாதிரி பெருமாள் எல்லா பலன்களையும் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி திருவாரூரில் எல்லா பலன்களையும் கொடுக்கும். இன்னும் உங்களுக்கு என்ன பலன் வேண்டும் என்று கேட்கும் திருவாய்மொழி. சாதாரண பலன்கள் மாத்திரம் இல்ல, மோட்சம் வரையான சர்வார்த்ததம் எல்லா பலன்களையும், மோட்சம் வரையிலான எல்லா பலன்களையுமே திருவாய்மொழி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத அங்கங்க பலஸ்ருதியில ஆழ்வாரே அருளி செய்கிறார். பத்து வாசனம் அருளி செய்தால் பதினொன்னாவது வாசனம் பலஸ்ருதி, அடுத்து ஒரு பத்து வாசனம் பதினொன்னாவது வாசனம் பலஸ்ருதி. பலஸ்ருத்திலே அந்த பத்து பாசுரம் படித்தால் என்ன பலனோ அந்த பலனை சொல்கிறார். ஆயிரத்தில் இப்பத்துங்கிற ஆயிரத்தில் இந்த பத்தும் யார் படித்தார்களோ அவர்களுக்கு இந்த பலன் வரும் அப்படின்னு பத்து பாசுரத்துக்கு ஒரு தரம் ஆழ்வார் அருளை செய்ய, இதே மாதிரி கிட்டத்தட்ட நூற்றுக்காக இப்போ அத்தனை பலன் கிடைக்கும் நமக்கு.
இத்தனை பலனும் நமக்கு கிடைக்கும். மோட்சம் வரை எல்லா பலனையும் இவர் சொல்ற, வைகுந்தமும் கிடைக்கும் அப்படிங்கிற பல பாசுரங்கள்ல. பற்றது கையதுவே அப்படிங்கிற, வைகுந்தமே கிடைக்கும் அப்படின்னும் போது மற்றது பத்தி என்ன, அதெல்லாம் என்ன கையில கிடைத்த மாதிரி தான் அப்படிங்கிற. சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம், ஆயிரம் சாகைகள் இருக்கக்கூடிய உபனிஷத்து, ஆயிரம் சாகைகள் இருக்கக்கூடிய வேதம் சாமவேதம். அந்த சாமவேத உபனிஷத்துகள், அந்த உபனிஷத்துகள் சேரும் இடமா, உபனிஷத்துகளை இங்கே அன்வயம் பண்ணலாம். அதாவது ஆழ்வார் அருள் செய்த நாலு பிரபந்தங்கள், இது நாலு வேதத்துக்கு சமானம் என்று சொல்வதுண்டு. திருவருத்தம், திருவாதிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. அதில் திருவாய்மொழியை சாமவேத சாரம் என்று சொல்வார்கள். சாமவேதத்துக்கு ஆயிரம் சாக்கைகள், மொத்தம் ஆயிரம் சாக்கைகள் இப்போ கிடைக்கிறது இல்லை, ஆனால் சாமவேதத்துக்கு ஆயிரம் சாக்கை இருந்திருக்குன்னு பிரசித்தம். ரிக்வேதத்துக்கு 21 சாக்கைகள் அப்படிதான் கணக்கு உண்டு. இந்த ஆயிரம் சாக்கைகளோடு கூடிய சாமவேதத்தினுடைய சாரமாக இந்த திருவாய்மொழி இருக்கு. சாமவேதத்தில் இருக்கக்கூடிய உபநிஷத்துகள், அந்த உபநிஷத்தினுடைய சாரம், வேதாந்த பாகத்தினுடைய சாரம். அதனால் சகஸ்திரசா கோபநிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட விரம் அப்படிப்பட்ட தமிழ் மறை ஆகிற சாகரம் சமுத்திரத்தை நமாமி, நான் வணங்குகிறேன் என்று சீவன் நாதமுனிகள் ஆச்சரியமாக அருள் செய்த ஒரு ஸ்லோகம் இது. அடுத்த பாட்டு தமிழ் பாட்டு. திருவடிதி நாடு என்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து. மதுரையாழ்வார் என்று சொல்வார்கள். நம்மாழ்வார் ஏழு இருந்த காலத்திலேயே அவருடைய சிஷ்யராக மதுரையாழ்வார் இருந்தார். ஆழ்வார் பற்றி அவர் அருள் செய்த பாசுரம் அப்படியானால் கணக்குப்படி பார்த்தால் இந்த பாசுரத்தை தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்மாழ்வார் வந்தார், அதுக்கப்புறம் தான் நாதமுனிகள் வந்தார். நம்மாழ்வார் ஆழ்வாருடைய சாட்சாத் சிஷ்யர் மதுரகவிகள், அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் நாதமுனிகள் வந்தார். இருந்தால் கூட முதல்ல அதை சொல்லிட்டு அப்புறம் இது சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்டால், நம்ம சம்பிரதாயத்தில் சம்ஸ்கிருத தனியன்களை முதல்ல சொல்லிடுவான், தமிழ் தனியன்களை அப்புறம் சொல்லுவான், இது ஒரு வழக்கம் உண்டு. சீமன் நாதமுனிகள் அருள் செய்து சம்ஸ்கிருத தனியன், அதனால் அதை முதல்ல சொல்லியாச்சு. இப்போ மதுரகவிகள் அருள் செய்த தனியன், தமிழ் தனியன். திருவழுதி நாடு என்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் என்று இவையெல்லாம் ஆழ்வார் சம்பந்தப்பட்டவை. திருவழுதி நாடு என்ற அவருடைய நாடு திருநாடு, ஆழ்வாரே வழுதி வடநாடல் என்றெல்லாம் சொல்லுகிறார். தென்குருகூர் என்று ஆழ்வாருடைய திவ்ய தேசம், திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி என்று சொல்கிறோம். இந்த பெயரை நாம் சொன்னால் போறோம், திருவாய்மொழி இருக்கட்டும் நம்மாழ்வார் இருக்கட்டும், இந்த ஊருடைய பெயர் அந்த நதி தாமிரபரணி நதி, மறுவினிய வன்பொருணல், வன்பொருணல் பொருணை நதி, தாமிரபரணி நதி. இந்த பெயரை சொல்லி கொண்டிருந்தாலே போருமா. அறிவரைகள் அந்தாய்வு செய்தான் அடியினியே எப்பொழுதும் சிந்தியாள். அப்போ இதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டிரு மனமே, திருவழுதி நாடு என்று சிந்தித்துக் கொண்டிரு, தென்குருகூர் என்று சிந்தித்துக் கொண்டிரு, மறுவினிய வன் பொருணல் என்று சிந்தித்துக் கொண்டிரு, அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டு. அருமறைகள் அரிய மறைகளை வேதங்களை அந்தாதியாக அருளை செய்தார். அதுவும் நமக்கு சுலபமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்தாதியாக பண்ணியிருக்க. அந்த ஆழ்வாருடைய திருவடியே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிரு. இது எல்லாமே விசேஷம். ஆழ்வார் ஏழிருந்தபடினாலே ஆழ்வார் திருநகரி அப்படின்னே பெயராச்சு திருக்குருகூருக்கு. அது மாதிரி திருவழுதி நாடும் விசேஷம், தாமிரபரணி நதியும் அதனாலே விசேஷம். ஆழ்வார் சம்பந்தமான ஆழ்வாரே புரணி நதிக்கரையிலே இருந்து கொண்டேன் சொல்லியிருக்க. பொதுவாகவே அந்த நதி மறுவினிய வன்புறணல், மறுவ இனியது. நாம் ஸ்நானம் பண்ணுவதற்கோ
மற்ற காரியங்களுக்கும் மிக இனிமையானது. அது மாத்திரமில்ல, மேன்மை தாழ்மை பாராதே தீர்த்தேன பாவனம் செய்யக்கூடிய சுத்தமான ஜனமானபடினால, பவித்திரமான ஜனமானபடினால எல்லா ஜனங்களையும் சுத்தமாக்கக்கூடியதான். தாமிரபரணி நதியை பற்றி சீமத் பாகவதத்தில் சொல்லும் போது, தாமிரபரணி நதி எத்திர கிருதமாலா பயசினி என்று ஆரம்பிக்கும் போது, கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக, இந்த கலியுகத்தில் நாராயண பக்தர்கள் சிரேஷ்ட பக்தர்கள் கலியுகத்தில் வரப்போறா என்று முன்னாடி சொன்னார். நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண போவதை பாகவத புராணம் முதல்லயே சொல்லிட்டு, கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக என்று ஆரம்பித்து, தத்திர தத்திர மகாபாகா திரமிடே சுச்ச பூரிசா, அங்கங்கே ஒருவர்கள் குறிப்பாக திரமிட தேசத்தில் வருவார்கள். தாமிரபரணி நதி எத்திர தாமிரபரணி நதி கரையில் வருவார்கள். கிருதமாலா பயஸ்வினி வைகை நதிக்கரையிலே பாலாத்தங்கரையிலே இப்படிலாம் சொல்கிறார். ஆழ்வார்கள் அவதாரம் உள்ள ஸ்தலங்களை எல்லாம் குறிப்பிடுறது அந்த ஸ்லோகத்தில். முதன் முதல்ல தாமிரபரணியை சொன்னது நம்மாழ்வார நினைச்சு இதெல்லாம் அவதாரம் பண்ணுவான்னு முதல்லயே பாகவதம் சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அந்த தாமிரபரணி நதி ஜலத்தை ஏ ஜலம் பிபந்தின்னு வருவது இல்லை, யார் அந்த தீர்த்தத்தை யார் பணம் பண்றாலோ அவளுக்கே புத்தி தெளியும், இருக்கிற கெட்ட புத்தி எல்லாம் போகும் அப்படின்னு பாகவதம் எடுத்து சொல்றது. தாமிரபரணி ஸ்நானம் விசேஷம், தாமிரபரணி தீர்த்தத்தை பானம் பண்ணா அதுவே விசேஷம், தாமிரபரணி ஜலத்தை புரோஷிச்சிருந்தால் அதுவும் விசேஷம். ஏன்னா ஆழ்வாருடைய சம்பந்தம் தாமிரபரணிக்கு இருக்கு. எத்தனையோ புண்ணிய நதிகள்லாம் இருக்கு, புண்ணிய நதிகள்லாம் புண்ணிய நதி எல்லாத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா க்ஷேத்திர சம்பந்தம் இல்ல பகவானுடைய சம்பந்தம், அதுக்கெல்லாம் இருக்கிறபடினால கங்கைக்கு பகவானுடைய சம்பந்தம் இருக்கு, யமுனைக்கு பகவானுடைய சம்பந்தம் இருக்கு. பகவான் திருவடியிலேருந்து வந்தது கங்கை, யமுனை நதி பகவான் மொத்தம் கண்ணனுடைய நதி, அது கண்ணன் முழுக்க விளையாடின நதி. இப்படி ஒன்னு ஒண்ணுக்கும் ஒவ்வொரு பிரிவும் இருக்கு. காவேரினா காவேரிக்கு ஸ்ரீ ரங்கநாதனுடைய ஒரு சம்பந்தம் இருக்கு, பல திவ்விதேசங்கள் காவேரி கரையில இருக்கு. அது மாதிரி தாமிரபரணிக்கு எதனால பெருமை அப்படின்னா, தாமிரபரணி நதிக்கரையிலும் எத்தனையோ திருப்பதிகள் திவ்ய தேசங்கள் இருக்கு, இருக்கட்டும், ஆனா இந்த நதிக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை தாமிரபரணிக்கு, இது ஆழ்வாருடைய தாமிரபரணி அப்படிங்கிறது. ஆழ்வார் பெருமையிடம் சொல்லக்கூடிய தாமிரபரணி, தாமிரபரணியில போய் ஸ்நானம் பண்ணாலே ஆழ்வார் அனுபவமா அதுவே என்று பெரியவர்கள்லாம் சொல்வார். சுத்தமான ஜலம் நம்ம பார்க்கலாம், இப்பொழுதும் ஆழ்வார் திருநீரிலே போனால் பார்க்கலாம். அதனால மறுவினி அவன் பொருணல் என்றும், அருமறைகள் அந்தாது செய்தான் அடியினையே, இந்த திருநாமங்களோடு கூட இந்த அடையாளங்களோடு கூட இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அருமறைகள் எல்லாம் அந்தாதியாக செய்தார். அவருடைய அடியினையை திருவடி தாமரைகளை சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து, எப்போவுமே சுத்தமான மனத்துடன் இருந்து மனசே நீ அதை நினைத்துக் கொள் என்று மனதுக்கு அறிவுரை சொல்லும்படியாக ஒரு பாசுரம். மனத்தாலும் வாயாலும் வன்குருகூறு பேணும் இனத்தாரையல்லாதிரைஞ்சேன், தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று. மனத்தாலும் வாயாலும் நான் நம்மாழ்வாரைச் சேர்ந்தவர்களையேதான் நான் சேவித்துக் கொண்டிருப்பேன். பல் குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரைஞ்சேன், நம்மாழ்வாரைச் சேராதவர்கள் யாராவது இருப்பாரால் நான் அவர்களிடம் மனத்தாலையும் அவளை நினைக்க மாட்டேன், வாயாலையும் அவளை பற்றி பேச மாட்டேன். நம்மாழ்வாரை சேர்ந்தவர்களிடம் செய்வேங்கிறது கூட முக்கியமில்லை, நம்மாழ்வாரை சேர்ந்தவன் இல்லை நான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அப்படின்னா நீ எனக்கு வேண்டாம், அதுவும் தான் முக்கியம். பக்தர்களோடு சேரணும், அபக்தர்களை விளக்கணும், அப்படிதானே எல்லாரும் சொல்றோம். ஆனால் அதையும் உறுதிப்பட சொல்ற, வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன், அவர்களைத் தவிர வேற யாரையும் நான் நம்மாழ்வாரை சேர்ந்தவர்களைத் தவிர வேற யாருக்கிட்டையும் நான் போய் நிற்க மாட்டேன். கனத்தாலும் ஏதும் குறைவில்லை, இதுக்காக போய் நிற்கணும், அதான் ஆழ்வாரை சேர்ந்தவர்கள் இல்லையே, அப்ப அவாகிட்ட போய் எதுக்காக போய் நிற்கணும்னா, நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா போகணும், நமக்கு ஏதாவது அர்த்தம் பைசா கிடைக்கும்னா போகணும், வேற என்ன, அவர் மூலமாக ஒரு காரியம் ஆகி அதனால ஒரு லாபம் வரும், என்ன லாபம் வரும்னா பைசா தான், செல்வம் தான் வரும், இல்லாட்டா பதவி வரும், அந்த பதவினாலே செல்வம் வரும். மாதிரி ஏதாவது விதத்தில் கிடைச்சது செல்வத்தில் தான் போய் நிற்கும், அதுக்காக தானே போய் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது அதுக்காக தானே, செல்வத்துக்காக தானே. தீர யோசிச்சுவா தான் கிடைச்சது செல்வத்தில் முடியும், இல்லை சாப்பாட்டில் முடியும், ரெண்டு தவிர வேற இருக்காது. ஒரு காரியத்துக்காக தானே அவளை போய் நான் கேட்கணும், அப்ப எனக்கு செல்வம் வேணும் தான் நான் அவகிட்ட போய் எனக்கு இதை கொடுங்கோ அதை கொடுக்கணும், இல்லை அவளை ஸ்தோத்திரம் பண்ணணும்,
வாயால வர புகழணும். எனக்கு செல்வம் எதுவும் வேண்டாம், ஏன்னா தரத்தாலும் ஏதும் குறைவில்லை, தனத்தாலும் எனக்கு எந்த குறவும் கிடையாது, ஆனா வேண்டிய அளவு செல்வம் எனக்கு இருக்கு அப்படின்னார். பெரிய பணக்காரரா அப்படின்னா அந்த செல்வம் சொல்லல, எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று, அம்மாவோடைய பாதங்கள் தான் எனக்கு கிடைத்த செல்வம். எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியது ஆழ்வாருடைய திருவடி, அது இருக்கும்போது வேற செல்வம் எதுவும் வேண்டாம். அதுதான் யாமுடைய பற்று, எங்களுக்கு பற்று அதுதான், எங்களுக்கு பிடிப்பு அதுதான், எங்களுக்கு உபாயம் அதுதான், ஆழ்வார் திருவடி தான். அந்த ஆழ்வார் திருவடிகள் இருக்கும்போது எனக்கு பை தனத்துல என்ன குறை, எந்த குறையும் கிடையாது. யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதா அப்படின்னார். சிபாஷகாரரை பத்தி தனிய இல்ல, எம்பெருமானுடைய திருவடி அப்படிங்கறதே பெரிய செல்வம் அவருக்கு. அது சொன்ன மாதிரியா, அதுல வியாமோகம், அதுல பைத்தியம் பிடிச்சிருக்க அவருக்கு, ரொம்ப பெருமையான விஷயம் இருக்க. ரெண்டு பெரிய தங்க கட்டி வச்சிருந்தான் ஒருத்தன், அந்த பீரோல வச்சு அடிக்கடி எடுத்து எடுத்து பார்ப்பான், தடவி தடவி பார்ப்பான், தொடச்சு தொடச்சு பார்ப்பான், பெரிய தங்க கட்டி நமக்கு கிடைச்சிருக்கேன். அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடிகளை வச்சு வச்சு மனசுல வச்சு வச்சு அவர் பார்க்கிறாரா, அத்தனை சந்தோஷப்படுறாரா. அது போல இங்க மதுர கவிகள் என்ன சொல்றாருன்னா, எந்த சடகோபன் பாதங்கள் நம்முடைய பற்று, ஆழ்வாருடைய திருப்பாதங்கள் தான் எனக்கு எல்லாமே. அது செல்வமாகவும் இருக்கு, உபாயமாகவும் இருக்கு, உபயமாகவும் இருக்கு, மொத்தமாகவும் அது இருக்குல்ல. அதனால மனத்தாலும் வாயாலும் சொல்லி கரண திரைத்தனாலேயும் மனசு வாய் சரீரம் மூன்றும் கரணத்ரயம், உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. நம்மாழ்வாரே சொல்றார், உள்ளம் உரை செயல் மூணு இருக்கு, இதுக்கு கரணத்ரயம் பேர், மனஸ் வாக் சரீரம். இது மூணும் பகவான் நமக்கு கொடுத்துருக்காங்க, நாமளா சம்பாதிச்சது கிடையாது. ஒரு வாக்குனா பகவான் தான் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கான், ஒரு மனசுனா பகவான் தான் கொடுத்துருக்கான். பகவானே கொடுத்த இந்த மூணையும் பகவானுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும், அவ்வளவுதான். நாமளா ஒரு வருஷம் புதுசா சிருஷ்டிச்சு பகவானுக்கு அர்ப்பணம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஏதோ எங்கேயாவது வாழைப்பழம் விளைஞ்சதுன்னா அது கொடுக்கலாம், மாம்பழம் விளைஞ்சா அது கொடுக்கலாம். எது விளையிறதோ பகவத் சிருஷ்டியில எது இருக்கோ அதுதான் எடுத்து பகவானுக்கு கொடுக்க முடியும். நாமளா ஒரு சிருஷ்டி பண்ணி பகவானுக்கு கொடுக்கணுங்கிறது நடக்காது. ஆக நம்மளுடைய மனோவா சரீரம் இந்த மூணுமே கூட பகவான் தான் சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்கான், அதை பகவானுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதானே. இது ஆழ்வார் அருள் செய்தார். அதே போல ஆழ்வார் பெருமாள் விஷயத்துல என்னென்ன அருளி செய்தாரோ அதெல்லாம் முதற்குவி ஆழ்வார் நம்மாழ்வார் விஷயத்துல செல்வார். மனத்தாலும் வாயால், என்னுடைய மனத்தாலையும் வாயாலையும் நான் நம்மாழ்வார பாடுவேன், நம்மாழ்வாரை சேர்ந்தவர்களை பாடுவேன், ஆழ்வார் திருவடிகள் தான் யாமுடைய பற்று என்றார். மனத்தால் வேதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று, எந்த பெருங்கே திராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீராறு சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. இந்த பாசுரத்திலிருந்து திருக்குறை பிரான் பிள்ளான்னு அருளி செய்தவை. அவர் சாக்காத் ராமானுஜருடைய சிஷ்யன், பகவத் ராமானுஜராலே ஞானபுத்திரர் என்று கொண்டாடப்பட்டவர். பிள்ளான் இருக்க கவலை ஏன் என்று கேட்டாராம் பகவத் ராமானுஜர் தன்னுடைய சிஷியர்களை பார்த்து. அவருடைய வியோகத்தில் அவர்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது பிள்ளான் இருக்க உங்களுக்கு என்ன கவலை, என்னுடைய ஸ்தானத்தில் அவர் இருக்கார் என்று சொன்னார். பிள்ளான் பகவத் ராமானுஜரிடமே சர்வ வித்தியும் அபியாசம் பண்ணி திருவாய்மொழியும் கற்று பாஷ்யகார நியமனப்படி திருவாராயிரப்படி வியாக்கியானம் அருளை செய்தவர். அதனால் அவர் அருளை செய்து தனியும் விசேஷம் இது. என்ன சொல்றார், நான் ராமானுஜருடைய திருவடிகளை நான் சேவிக்கிறேன், எதுக்காக கேட்டால் திருவாய்மொழி அர்த்தம் புரியணுங்கிறதுக்காக. திருவாமையை மனசுல நினைச்சு நிக்கணும், அதை மறக்க கூடாது, அதுக்காக நான் அவருடைய திருவடிகளையே சேவிக்கிறேன். எழுந்த பெரும் கீர்த்தி ராமானுச முனி, பெரிய கீர்த்தி, வளர்ந்தே இருக்கக்கூடிய கீர்த்தி, நாளுக்கு நாள் எம்பெருமானாருடைய கீர்த்தி வளர்ந்து 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 ஆயிரம் வருஷமா வளர்ந்துட்டு இருக்கு. விஸ்வவியாபிநாதே யதி நிருபதிய சம்பதே கர்ணவேஸ்மின் அப்படிங்கிற சுவாமி தேசிகன், எதி நிருபதி யசத் சம்பதே காரணம், சமுத்திரம் போல கீர்த்தி இருக்கு, பூமி முழுக்க பரவி இருக்கு, தேவலோகத்தில் பரவி இருக்கு.
அவருடைய கீர்த்தி சாகரம் அப்படின்னு சொல்லும்படி இருக்கு. அந்த மாதிரி எந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனி, ஏரண கீர்த்தி ராமானுசமுனி அப்படிங்கிற சுவாமி தேசிகன், எந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன். அவருடைய திருவடி தாமரைகள், மிருதுவான தாமரைகள் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த இரண்டு திருவடிகளை நான் சேவிக்கிறேன். எதுக்காக கேட்டா, ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம். சடகோபன் அருளை செய்த செந்தமிழ் வேதம் அதை தரிக்கும் பேராது உள்ளம். அது மனசில் நினைச்சு நிற்கணும், அது மறந்து போகக்கூடாது. இல்ல அதனுடைய அர்த்தமும் மறைஞ்சு போகக்கூடாது, சொல்லும் மறந்து போகக்கூடாது, அர்த்தமும் மறைஞ்சு போகக்கூடாது. நேர் அர்த்தத்தோடு கூட திருவாமணி மனசுல எப்பவும் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆச்சாரியன் ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளை செய்கிறேன் அப்படிங்கிற எந்த பெரும் தீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்ப்பாதும் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன், நம்மாழ்வார் பெரும் சீரார் சடகோபன், ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன், கல்யாண குணங்கள் பொருந்தினர் சீரார் அப்படின்னு அழகா சொல்றார். நம்ம சுவாமி தேசிகனுக்கு சீராரும் தூப்புள் திருவேங்கடமுடையார் சொல்றோம். ஸ்ரீமான் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட சீரான் வருதுன்னு சொல்லுவார். அதாவது ஆச்சாரியர்களை சொல்லும் போது ஸ்ரீமதே அப்படின்னு சேர்த்து சொல்ற வழக்கம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம ஆச்சாரியன் கூட முதல்ல ஸ்ரீமதே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லுவோம். ஸ்ரீ அப்படின்னா செல்வம், அதாவது வேதம்ங்கிற செல்வம் வகையில இருக்கான். சாமான் யஜோகும்ஷி சாஹி ஸ்ரீ அமிர்தா சதாம் அப்படின்னு வேதம் தான் பெரிய செல்வம்ங்கிறத வேதமே சொல்றது. அந்த வேத செல்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள், அதனால ஸ்ரீமான் சொல்லுவான். இங்கே அதை சீரார் என்று சொல்றாருன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டன்னா சீர்மை, எத்தனையோ கல்யாண குணங்கள் இருக்கு. அருளினான் ஒவ்வொரு முறையின் பொருள், அருள் கொண்டுன்னு சொன்ன மாதிரி தயா அப்படிங்கிற குணம் இருக்கு. இன்னும் ஞான பக்தி விரக்தாதி குணங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன், அந்த சடகோபனுடைய செந்தமிழ் வேதம் அது தரிக்கும், அதை தரிக்கக்கூடிய பேராத உள்ளம் பெற அந்த உள்ளம் எனக்கு கிடைக்க வேண்டும், அதற்காக நான் பகவத் ராமானுஜருடைய திருவடிகளை சேவிக்கிறேன் என்றார். வாந்திகளும் தோலை மதிழரங்கருவன் புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் என்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். இந்த பாசுரமும் பிள்ளான் அருளை செய்த பாசுரம். இதை சிலர் பட்டர் அருளை செய்ததாக சொல்வதுண்டு, பிள்ளான் அருளை செய்ததாகவும் பெரியோர்கள் எல்லாரும் சொல்வதுண்டு. அதாவது நம்மாழ்வார் மதிலரங்கர் வன்புகழ்மேல் ஆன்ற தமிழ் வரைகள் ஆயிரம், ஸ்ரீ ரங்கநாதருடைய கீர்த்தியை நினைச்சு திருவாய்மொழி ஆயிரம் அவர்களை செய்தான். அந்த திருவாய்மொழி ஆயிரத்தையும் ஈன்ற முதல் தாய் சடகோபன், அதை திருவாய்மொழியை பெற்றெடுத்த தாயாக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். மொய்ப்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன், அதை வளர்த்த தாயாக இருக்கக்கூடியவர் ராமானுஜன். இப்படியானால் நம் கண்ணனுக்கு இரண்டு தாய்கள், தேவகியும் யசோதையும். தேவகியானவர் ஈன்ற முதல் தாய், யசோதை மொய்பால் வளர்த்த இதத்தாய். இதத்தாய்னா ஹிதம், ஹிதமான தாய், ஹிதமான அம்மா, நன்மையை செய்யக்கூடிய அம்மா. தாய் அப்படின்னாலே ஹிதம்தான் செய்வார். இப்படி கண்ணனுக்கு தேவகியும் யசோதையும் இருக்காளோ அதுபோல திருவாய்மொழிக்கும் இரண்டு தாயாம். நம்மாழ்வார் தான் ஈன்ற தாய், வளர்த்த தாய் யார்னா ராமானுஜன், ஹிதத்தாய் ராமானுஜன். அவர்தான் பல விசேஷ அர்த்தங்களை எல்லாம் சொல்லி உலகம் முழுக்க இந்த திருவாய்மொழியை பரப்பி, மேலும் இத 6000 திருவாய்மொழி வியாக்கியானம் எழுத வச்சு அதன் மூலம் இன்னும் அதிகமாக பரவும்படி செய்தவர். அதனால் இந்த திருவாய்மொழிக்கு ஈன்ற முதல் தாய் சடகோபன், மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் என்று சொல்றது. திருவாய்மொழி எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், வான்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆந்திர தமிழ் மறைகள் ஆயிரம். ஸ்ரீரங்கத்துல நிறைய சோலைகள் எல்லா ஆகாசத்துல வரைக்கும் பரவி இருக்கு. வண்டின உரளும் சோலை, மயிலின மாதும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் என்று தொண்டடிப்புடையவர் சொல்ற
அந்த சோலை, அந்த சோலைகள்ல வண்டினங்கள்லாம் இருக்கு, மயிலினங்கள்லாம் இருக்கு, குயிலினங்கள்லாம் இருக்கு, ஒன்னொன்னா சென்று வர. ஆஹா, எப்படிப்பட்ட சோலை! காவேரி கரையில எத்தனை சோலைகள், அதுல எத்தனை வண்டுகள், எத்தனை மயிலினங்கள், எத்தனை குயிலினங்கள், இது ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தார். ஸ்ரீ ரங்கநாதன் இருக்கார் அப்படின்னா, ஒரு வண்டு இருக்கா மாதிரி, மயில் இருக்கா மாதிரி, குயில் இருக்கா மாதிரி, அரங்கன் இருக்கக்கூடிய சோலை அப்படின்னா, மேகங்கள் இருக்கா மாதிரி, அண்டர்கோன் அமரும் கோலை அணி திருவரங்கம் அப்படின்னா. ஆக அந்த சோலைகள், காவேரி கரையில சோலைகள் ரொம்ப பிரசித்தம். காவிரியின் பாய்ச்சலாம் கருப்பஞ்சோலைன்னு பாட்டு கூட உண்டு, தமிழ் புலவருடைய பாட்டு. அப்படி வாந்திகளும் சோலை, ஆறாமும் சூழ்ந்த அரங்கம் தான் சொல்றார். ஆனா வாந்திகளும் சோலை மதில் அரங்கர், அதுனா அவருடைய மதிலும் பிரசித்தம். வாந்திகளும் சோலை மதில் அரங்கர், வன்புகழ் மேல் ஆந்திர தமிழ் மறைகள் ஆயிரமும். அந்த ஸ்ரீ ரங்கநாதனை பற்றி திருவாய்மொழி ஆயிரம், திவ்யதேசத்து எம்பெருமானை பற்றி ஆயிரம் பாட்டு அருள் செய்தபடினாலே, பொதுவாக எல்லா திவ்யதேசத்துக்கும் முதல் திவ்யதேசமான ஸ்ரீரங்கத்தை சொல்லியிருக்கிறீங்க. இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தானை ராமானுகன். பொதுவாக ரங்கநாதன் அப்படின்னு சொன்னாலும் எம்பெருமானை குறித்து, திவ்யதேச எம்பெருமான்களை குறித்து அருளை செய்த ஆயிரம் என்ன அர்த்தம் வச்சுக்கணும். ஸ்ரீரங்கம்னு சொன்னா ஸ்ரீரங்கம் மட்டும் எடுக்கக்கூடாது. அத்தனையோ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா அப்படின்னா கத்தியத்துல ஸ்ரீரங்கம்னா உபலட்சணம் வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் போல திவ்ய கஷேத்திரங்களே வாசம் பண்ணணும். அது மாதிரி இங்கேயும் வச்சுக்கலாம். ஆனா இதுக்கு சுவாரஸ்யம் ஒரு நிர்வாகம் ஒன்று சொல்றது வந்து, ஸ்ரீ பராசர பட்டர் அவர்கள் செய்த நிர்வாகம், மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் எப்படி சொல்லலாம்? மொத்தமும் ரங்கநாதன் பேர்ல பாடலி, எத்தனையோ திவ்ய தேசங்கள் ஆழ்வார் பாடியிருக்க. ஸ்ரீரங்கம் மட்டும் இல்ல, திருவேங்கடமுடையான விஷயமா கோழிகள் காலம் எல்லாம் உலகம் உண்டு பெறுவாயான்னு ரெண்டு பாடியிருக்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய திருவேங்கடம் விஷயமா நிறைய இருக்கு. திருக்குழந்தை எம்பெருமான் விஷயமா பாடியிருக்காரு, திருக்குறுங்குடி எம்பெருமான் விஷயமா பாடியிருக்காரு, பல திவ்ய திருவாணிருஞ்சோலை எம்பெருமான் விஷயமா பாடியிருக்காரு, திருவனந்தபுரம் பாடியிருக்காரு, எத்தனை திவ்ய தேசங்கள் பாடியிருக்காரு, திருக்கண்ணபுரம் பிரசித்தமான திவ்ய தேசங்கள்லாம் பாடியிருக்காரு. அப்போ ஸ்ரீரங்கத்தை மட்டும் ஏன் சொன்னோங்கோ? மொத்தமாக சொல்லலாம் மொழியும். ஸ்ரீரங்கத்தை மட்டும் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், பராசபட்ட அருளி செய்தாராம். அப்படி இல்லை, ஆயிரம் பாட்டும் ஸ்ரீரங்கம் விஷயமாகத்தான் அருளி செய்தார். அதை ரங்கநாதன் மற்ற பேருக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாராம். நீங்கள் பத்து வச்சுக்கோ, நீ பத்து வச்சுக்கோ, நீ பத்து வச்சுக்கோ அப்படின்னு பூத்து ஊத்துக்காக எடுத்து கொடுக்கச்ச, எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டா கடைசியில் ஒரு பத்து பாக்கி, அதான் ரங்கநாதன் கையில். கங்குலும் பகலும் ஆரம்பித்து பதினோரு பாட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் விஷயமா, வேறு பாட்டு கிடையாது. பதினோரு பாட்டு தானே பாடியிருக்காரு, ஆயிரம் பாட்டுருக்கேன். அப்படி இருக்கட்டும், மதுரங்கார் அன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரம் இப்படி சொல்லலாம் கேட்டா, ஆயிரம் அவர்கிட்ட தான் பாடினார். ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு உள்ளுக்குள்ள தலையை அமைச்சு பண்ண வழக்கம், திரை போட்டு தலையை அமைச்சு பண்ணி முடிஞ்ச உடனே பங்கு எடுத்துப்பா. அர்ச்சகர்களுடைய பங்கு, கைங்கரியவர்களுடைய பங்கு, இதெல்லாம் கணக்கு உண்டு. அதுவும் திரைக்குள்ளேயே எடுத்துருவா, வெளியில் எடுத்துக்க மாட்டா. திரை போட்டு இன்னிக்கு தான் நடக்கும். திரை போட்டு இருக்கும்போது காரி முதலானவர்களுக்கெல்லாம் கொடுப்பா, பங்கு எல்லாம் கொடுத்து அது கூட தர திறந்திருக்கச்ச பார்த்தா கேள் ஒரு பத்து பத்து இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி ரங்கநாதன் விஷயமாக மொத்தத்தையும் இவர் பாடின அப்புறம் ரங்கநாதன் எல்லாருக்கும் கொடுத்தாராம். கொடுத்து முடிஞ்சாலே கடைசியில் அந்த பத்து மாதிரி இவருக்கும் ஒரு பத்து தான் மிஞ்சிட்டு, ஒரு பத்து வாசனம், பதினோரு வாசனம் மட்டும்தான் இவருக்கு மிஞ்சிட்டு. ஆனால் ரங்கநாதன் கொடுத்து தான் அவர் வச்சுருக்கான்னு ரொம்ப ரசமாக ஸ்ரீ பராசர பட்டால் வள்ளி செய்வாராம். இதற்கெல்லாம் ரசோக்தி அப்படின்னு பெயர், ரசமான வார்த்தை. அப்படியே உண்மையாக அப்படிதான் நடந்தது அப்படிலாம் எடுக்கக்கூடாது. நம்ம இதில் இருக்கிற ரசத்தை அனுபவிக்கும். ரங்கநாதன் கிட்ட எத்தனை பக்தியோடு இருந்தால் பராசரப்பட்ட வந்து இப்படி அருளி செய்வார் அப்படின்னு அவருடைய பக்தியை நினைச்சு, அவருடைய சாத்துரியமான வார்த்தையும் நினைச்சு, அது சம்பிரதாய விருத்தம் இல்லாமல் அழகா நாமளும் அனுபவிக்கும்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நினைச்சுக்கணும். இந்த மாதிரி ரசோக்திகள் எல்லாம் திவ்ய பிரந்த வியாக்கியானங்கள்ல நிறைய வரும். தத்துவோக்தி அப்படிங்கிறதும் வரும். நாம் அதை பிரித்து பார்த்து அழகாக தெரிஞ்சுக்கணும், எது தத்துவோக்தி எது ரசோக்தி அப்படிங்கிறத பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ரசோக்தியில் ரசத்தை மாத்திரம் எடுத்துக்கணும், தத்துவோக்தியில் தத்துவத்தை எடுத்துக்கணும். வான்திகளும் சோலை மதுளர் அங்கரும் அன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோ பன் பொய்ம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன். மிக்க இறை நிலையும் மெய்யா உயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும்
ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையரு கோன் யாழின் இசை வேதத்தியல். இந்த திருவாவை வேதத்தியலாக இருக்கு. வேதம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக ஸ்வரத்தோடு கூட அழகாக அதற்கான வைதிக ஸ்வரத்தோடு சொல்லும்படி இருக்கு. இது இயல் சொல்லலாம் போல இருக்கு. நம்ம உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் அப்படின்னு ஸ்வரம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலே திருவாவையும் பாட்டா பாடணும், இசையோடு பாடணும் அப்படின்னு. இதை பத்தும் இசையுடன் அப்படின்னா ஆழ்வாரே சொல்றார், பண்ணில் பாடவல்லாரவர் அப்படிங்கிறார். ஆக இசையோடு பாடணும், பாட்டாக பாடணும். இருந்தால் கூட வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்வரத்தோடு இருக்கிறதுக்கு இது இயலா இருக்கும். வேதத்துடைய விஷயம்தான் யாழின் இசை வேதத்தியம் அப்படி ரொம்ப இசையோடு கூட வேதத்தை இயலா இருக்கு. வேதத்தில் ஸ்வரம் உண்டு ஆனால் இசை உண்டான் தெரியல. ஏன்னா யாழின் இசையோடு பாட முடியுமான்னு தெரியல. இது அத்தனை மதுரமானது. அந்த இசையோடு கூட பாட ஏற்றதாகவும் இருக்கு, மதுரமாகவும் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் என்னன்னு கேட்டால் அர்த்த பஞ்சகங்கள் குட்டி கிடக்கு. அர்த்த பஞ்சகம் தான் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் அர்த்த பஞ்சக அதிகாரத்தில் சாதிச்சிருக்கார். ரகசிய திரிசாரத்தில் நாம் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அஞ்சு இருக்கான். பிராப்பியசிய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ட பிரத்யகாத்மனா பிராப்தி பாவம் ஃபலம் செய்வ ததா பிராப்தி விரோதிக வதந்தி சகலா வேதாக சேதிகாச புராணகாக. எல்லா வேதங்களும் எல்லா இதிகாசங்களும் புராணங்களும் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு அஞ்சு என்று சொல்லலாம். இன்னும் பிராப்பியத்திய பிரம்மணோ ரூபம், நாம் அடைய வேண்டிய பிரம்மத்தினுடைய சுரூபம் ஒன்று, பரபிரம்மம் சீமன் நாராயணனுடைய சுரூபம் இது ஒன்று. ரெண்டாவது பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா, அடையக்கூடிய இந்த ஜீவாத்மா இருக்கானே இவனுடைய சுரூபம், யார் அடைகிறானோ அந்த ஜீவாத்மாவுடைய சுரூபம். மூணாவது பிராப்தி உபாயம், இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அடைவதற்கான உபாயம் என்ன, என்ன உபாயம் செய்து அதை அடைகிறான். நாலாவது பலம், அடைந்தால் என்ன பலன், பிரம்மத்தை அடைவது அப்படிங்கிறது என்ன பலன், அந்த பலன் என்ன விசேஷம். ஐந்தாவது பிராப்தி விரோதி, நாம் அடைவதற்கு தடையா நமக்கு என்ன இருக்கு, நம்மளுடைய பாவங்கள் தான் தடையா இருக்கு. அந்த தடையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த தடையை போக்கணும், போக்கினாதானே அடைய முடியும். ஆக இந்த அஞ்சு விஷயங்கள் தான் எங்க போனாலும் இருக்கா. வேதங்களும் இதுதான் சொல்றது, ராமாயணமும் இதுதான் சொல்றது, மகாபாரதமும் இதுதான் சொல்றது, புராணங்களும் இதுதான் சொல்றது. எல்லா சாஸ்திரங்களையும் இருக்கக்கூடிய விஷயங்களை சுருக்கினா இந்த அஞ்சு விஷயம்தான். இந்த அஞ்சையும் திருவாய்மொழி சொல்லிட்டு இருக்கு. அதனால சகல வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தினுடைய சாரமா திருவாய்மொழி இருக்குன்னு சொல்லலாம். மிக்க இறை நிலையும் சிரேஷ்டமான பகவானுடைய நிலை இதுதான் பிராப்தியசிய பிரம்மண ரூபம் அப்படின்னு பிரம்மத்தினுடைய சுரூபம் தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது திருவாய்மொழி இருக்கு. மெய்யாம் உயிர் நிலையும், ரெண்டாவது உயிர் நிலை அப்படின்னா உயிர்னா ஜீவாத்மாவை சொல்றாருங்க, ஜீவாத்மாவுடைய நிலை சத்தியமான ஜீவாத்மாவுடைய நிலை. ஜீவபாவங்கிறது அசத்தியம் இல்லை, சத்தியமானது. பரமாத்மா எத்தனை சத்தியனோ அத்தனை சத்தியம் ஜீவனும். அதனால மெய்யாம் உயிர் நிலை அப்படின்னா நாம ஜீவாத்மாவுடைய சுரூபம், பரமாத்மாவுடைய சுரூபத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். ஜீவாத்மாவுடைய சுரூபம் என்னன்னு கேட்டா தாசன், பரமாத்மாவுக்கு தாசன் அப்படிங்கறத, அவனுக்கே ஆட்பட்டு இருக்க வேண்டியவன் அப்படிங்கிறத இவன் தெரிஞ்சுக்கணும். மூணாவது பிராப்தி உபாயம், அடைவதற்கான உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் சொன்ன உபாயம் என்னன்னு கேட்டா சரணாகதி. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு திருவேங்கடமுடையான் கிட்ட சரணாகதி பண்றார் ஆழ்வார். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு பலனையும் சொல்றார். ஆக பிராப்தி உபாயம் பலன் செய்வார் சரணாகதி, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் மோட்சம். எத்தனையோ பலன் லோகத்தில் கிடைக்குமா இருக்கும், ஆனால் சிரேஷ்டமான உன்னதமான பலன் மோட்சம். எத்தனையோ உபாயங்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஏற்றதாகவும் சிரேஷ்டமாகவும் இருக்கக்கூடிய உபாயம் சரணாகதி. அது இந்த திருவாய்மை எடுத்து சொல்றோம். பிராப்தி உபாயம் பலம் செய்வ ததா பிராப்தி விரோதிட, அப்படியே பிராப்தி விரோதி. பகவானை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடியது நம்முடைய கர்மங்கள், புண்ணியபாப கர்மங்கள். அதை ஒழிக்கணும், அதை ஒழிக்கிறதுக்கு தான் சரணாகதியே, அதனால் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இதே தமிழில் மிக்க இறைநிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நெறியும்
தடையாகி தொக்கியிலும் ஊழ்வினை, தடையாக இருக்கக்கூடிய ஊழ்வினையும், பின்ன வாழ்வினையும், வாழ்வு என்பதையும் பலன் போதும் குறுகேறுவோம். இந்த அஞ்சு விஷயத்தையும் சொல்லக்கூடியவர் நம்மாழ்வார். அவருடைய யாழின் இசை வேதத்து இயல் அப்படின்னு, அது ஒரு வேதம், இது வேதத்தினுடைய இயல் அப்படின்னு சொல்றோம். அந்த யாழின் இசை இந்த வேதத்து இயல் மதுரமா இருக்கு, வேதத்துக்கு சோகமா இருக்கு என்று எல்லாம் சொன்னதாக அர்த்தம். சாஸ்திரங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் பொதிஞ்சதாக இருக்கு. ஆழ்வார் பாசனம் இல்லையா, அங்கங்க இந்த அஞ்சும் இருக்கிறத நாம பார்க்கலாம். பரமாத்மா சுரூபத்தையும் அழகா சொல்ற, சரணாகத்தையும் அழகா சொல்ற, நம்முடைய கர்ம பந்தங்களையும் பல இடத்துல எடுத்து சொல்ற, இப்படி போய் என்ன கட்டி போட்டு வச்சிருக்கே எல்லாம் சொல்ற, இந்தியங்களை காமிச்சு என்னை மயக்கி வச்சிருக்கே அப்படிங்கிற, சூறாக்குழி அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரகிருதியை காமிச்சு பிரகிருதிக்குள்ள என்ன போட்டுட்டே அப்படிங்கிற, ஐம்புலன்களை வச்சு என்ன மயக்கிட்டே அப்படிங்கிற, அதனால பிராப்தி விரோதியும் ஆழ்வார் அங்கங்க அனுசந்தானம் பண்ணி அந்த விரோதியை போக்கணும் அப்படிங்கிற பிரார்த்திக்கிற, ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாழின் இசை வேதத்தியல் என்பதாக திருவாய்மொழிய தனியன்கள் ஆச்சாரியர்கள் அருளி செய்த தனியங்கள். இது தனியன்கள் வைபவம் முடிந்தது. இனி தொடர்ந்து நாம் பிரபஞ்சத்துக்குள்ளே போகணும். ஆழ்வார் எம்பெருவானார் தேசிகன் திருவடிகளே சரணம், கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே, ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.